யாரடா இப்படி ஏன் நடந்தது? இத்தனைக்கு காரணம் நான் தாங்க. நீயா? நான் கொடுத்த தாமத மகனை தாங்கி விட்டதுங்க. நீயா சாபம் கொடுத்தாய்? என்னடா மகனை சாபம் தெரியாமல கொடுத்து விட்டார்கள். இத பாருங்க, என்னுடைய மகன் ஆண்டவனுக்கு ஆலயத்தை ஏற்படுத்தி ஆலயத்தை கட்ட வேண்டும். மகா கும்பாபிஷேகம் செய்து முடித்தால் சீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதி அம்மையாருக்கு திருமணம் நடக்கும். அந்த காட்சியை கண்ணார கண்டா இந்த சாப விமோச்சமாகிவிடும். ஆகையால் தான் இந்த நாட்டில் இதுதானே? ஆமா, அந்த கோவிலை நானே கட்டுப்படிக்கின்றேன். நீங்க கட்டக்கூடாதுங்க. என்ன விஷயம்? என்னங்க நம்முடைய பெரிய மகனுக்கு திருமலைக்கு திருப்பதியை எழுதி வைக்கின்றேன். நம்முடைய இளைய மகனுக்கு கண்ணனுக்கு ஸ்ரீரங்கத்தை எழுதி வைக்கின்றேன். திருமணம் நடக்கும் காட்சி கண்டால் உன்னுடைய பூரண குணமாகி விடுவாய். சாபம் விலகிவிடும். ஆகவா, நான் வருகிறேன். புறப்படுங்க. சரிம்மா, நான் சொன்னேன் எது தவிர நினைச்சுக்கதே? நான் நினைக்கவில்லை அக்கா.
முதல்ல வட்டிக்கு வழி செய்ய வேண்டுமே தாங்கள். வட்டியா?
பணம் கொடுப்பதற்கு வட்டிக்கு எப்படி சாமி வை செய்வது பணத்தை எப்படி கொடுப்பீர் வட்டி ஓஹோ அப்படியா இறைவா யாராக இருந்தாலும் பணம் கொடுத்தால் வட்டி கொடுக்க வேண்டுமா ஆமா நீ இறைவனாக இருந்தாலும் எனக்கு சேர வேண்டியது வட்டி அதை கொடுத்தா அதை கொடுப்பதற்கு வழி சொன்னால்தான் பணத்தை கொடுக்க முடியும் மாதம் உடனே வட்டி வந்து சேர வேண்டும் ஆமா இவ்வளவுதானே அது நிற்கவே நிற்காது தருகிறேன் எப்படி வரும் எப்படி வரும் என்றால் வரக்கூடிய மக்கள் எதிர்க்க இருக்கிறார்கள் பக்தர்கள் வந்தால் உண்டியல் செலுத்துவார்கள் அப்படி என்றால் கொடுக்கிறேன் திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே பணத்தை செலுத்துவார்கள் அதை நீங்களே பெற்றுக் கொள்ளலாம் வட்டிக்கீடாக உண்டியில் ஒரு பணத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன் சாட்சியாக நானே கையொப்பம் இடுகிறேன் லட்சுமி தேவியும் அதோ போடுகிறார்கள் இறைவா இப்போது கொடுக்கிறேன் சரி கொடுக்க வேண்டும் இந்த திருப்பி எப்போது கொடுப்பீர் பணத்தை முடிவதா எங்களது ஆரணி ரோஜா நாடக மன்றத்தினால் இரவு நடைபெற்ற சீனிவாச பெருமாள் பத்மாவதி திரு கல்யாணம் எனும் நாடகம் இக்காட்சியுடன் இனிதே நிறைவேறுகிறது வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம் வாழிய வாழியவே பத்மாவதி தாமரை நாடு வாழிய வாழியவே வாழிய வாழியவே வாழிய வாழியவே வாழிய வா